வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்கு ஊட்டச்சத்து நிபுணர் அருண் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகள் அதை பற்றி தாங்க பார்க்க போறோம் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியா இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வரும் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சளி இருமல் சரும கோளாறு முடி கொட்டுதல் போன்றதெல்லாம் வரும் இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன காரணம்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து வீக்கா இருக்குதுன்னு இண்டிகேட் பண்ணக்கூடிய வந்து காரணம் இண்டிகேட் பண்ணக்கூடிய வந்து வழிகள் இதெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை எப்படி வந்து வலுப்பெற வைக்கலாம் அதுக்கு என்னென்னலாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து நம்ம தான் நமக்கு வந்து கிருமிகளிடமிருந்து பாதிப்புகள் வந்து அது தடுக்கும் இப்போ வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம அதிகரிக்கிறதுக்காக நம்ம என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா அஸ்வகந்தா வந்து ஒரு பவர்ஃபுல் வந்து ஒரு பவர்ஃபுல் மெடிசன் சொல்லலாம் ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் இதை வந்து எப்படி சாப்பிட்டா முடியும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பாலோட வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து அஸ்வகந்தா பவுடர் சேர்த்துட்டு காய வச்சு காய வச்சு நல்லா கலக்கி ஒரு மணி நேரம் தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து குடிக்கணும் இது சில பேருக்கு வந்து பால் வந்து அலர்ஜியாக இருக்கும் அந்த பால் அலர்ஜியாக உள்ளவங்க வந்து என்ன பண்ணலாம்னா பாலுக்கு பதில் சுடுநீரை சேர்த்துக்கலாம் சுடுநீரில் அஸ்வகந்தா பவுட்ரு கலக்கி குடிக்கலாம் அப்படி குடிச்சு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அமிர்தவள்ளி அமிர்தவள்ளி எலை அமிர்தவள்ளி இலைன்னு வந்து நிறைய நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும் அமிர்தவள்ளி இலை பவுடர்னு சொல்லிட்டு கிடைக்கும் அமிர்தவள்ளி இலை பவுடர்னா போனா நம்ம உடம்புல உள்ள கழிவுகள்லாம் நீக்கும் ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் அப்புறம் வந்து நம்ம கிருமிகளுக்கு எதிராக வந்து போராடும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் இப்போ இந்த அமிர்தி அமிர்தவள்ளி பவுடர் எப்படி சாப்பிட்றதுனா ஒரு ஒரு கிளாஸ் வந்து கொதிநீர் அதாவது கொதிநீரை ஆற வச்சு எடுத்துட்டு அதில் வந்து அமிர்தவள்ளி பவுடர் வந்து கடையில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் அதை போட்டு கலக்கி காலையில வெறும் வயத்தில் வந்து குடிக்கணும் அப்படி குடிச்சு வந்தோம்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து அதிகரிக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா புதினா அதை மின்ட்டுன்னு சொல்லக்கூடிய புதினா புதினாவுக்கும் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரி அதிகரிக்கிற சக்தி வந்து உண்டு புதினா வந்து எப்படி குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் தண்ணியை வந்து கொதிக்க கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அதாவது மஞ்சத்தூளை போட்டு கொதிக்க வைக்கணும் மறுபடியும் என்ன பண்ணா ஒரு பத்து அது கொதிச்சவனே ஒரு பன்னெண்டு புதினா இலையை போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இறக்கி ஆற வச்சு அந்த தண்ணியை வந்து வெத வெதப்பான உடனே அதில் வந்து தேன் கலந்து சாப்பிடலாம் இப்படி சாப்பிட்டோம்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டல வந்து நல்லா வலுப்பெறும் உங்களுக்கு வந்து எந்த நோயும் வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் தனியா மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமேசின் அமே அமேசிங் எப்படி சொல்றது ஒரு வந்து சிறந்த பொருள் கிருமி சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்கு ஒரு பொருள் இருக்கு அந்த மஞ்சள் வந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு நிறைய நிறைய வந்து ஆரோக்கிய நன்மைகள் உண்டு முக்கியமாக பாத்தீங்கன்னா மஞ்சளுக்கு வந்து கேன்சரை தடுக்கக்கூடிய தன்மை வந்து உண்டுன்னு சொல்லிட்டு பலவித ஆராய்ச்சல் வந்து சொல்றாங்க இப்போ எப்படி இந்த மஞ்சள் வந்து வச்சு நம்ம கிருமி நாசினியை தயாரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் மஞ்சள் பிளஸ் ஒரு கிளாஸ் பால் ஒரு கிளாஸ் பாலை நல்லா காய வச்சு அதில் அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டு நம்ம வந்து தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சோம்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து வலுப்பெறும் அடுத்து அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து ஒரு மிகச்சிறந்த கனின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் வந்து வைட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் நோய் எதிர்ப்பு மண்ட சக்தி வந்து அதிகரிக்கிறது வைட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நெல்லிக்காயில் இருக்க வைட்டமின் சி வந்து பத்து ஆரஞ்சு உள்ள வைட்டமின் சி வந்து செம்மன்னு சொல்லிட்டு பலவித ஆராய்ச்சிகள் வந்து தெரிவிக்கிறாங்க இந்த நெல்லிக்காய் நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டல வந்து அதிகரிக்கும் இதை வந்து ஜூஸாவோ இல்லை ஊறுகாயாவோ சாப்பிடலாம் இந்த இந்த அஞ்சு விதமான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற உணவுகளையும் ஒரே டைம்ல எல்லாத்தையும் ட்ரை பண்ண வேணாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்க நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து ச வலுப்பெறும் இப்போ அப்போ அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் என்ன பண்ணோன்னா நம்ம வந்து பேலன்ஸு டயட் வந்து முக்கியம் பேலன்ஸ்டு டயட்னா அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் அதாவது சீசனல் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம் அப்புறம் வந்து லோக்கல் ஏரியாவில் வள வளரக்கூடிய பழங்கள்லாம் வந்து சாப்பிட்லாம் பெறக்கூடிய பழங்களில் சாப்பிட்ணும் முட்டையை சாப்பிட்ணும் நல்லா நிறைய முட்டை ஒன்று முட்டையை சாப்பிட்லாம் சூரிய வெளிச்சம் வந்து ரொம்ப முக்கியம் அப்போ தான் நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து அதிகம் வலுப்பெறும் ஆமா அப்புறம் வந்து உடற்பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சி வந்து நல்லா செஞ்சால் தான் நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து வலுப்பெறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரையை வந்து அதாவது சுகர் அதிகமாக அதாவது ஆர்டிஃபிஷியல் சுகர் நம்ம சக்கரை சேர்த்துக்கக்கூடிய உணவுகளை வந்து க குறச்சிக்கணும் நல்ல தூக்கம் வந்து முக்கியம் இப்படிலாம் நம்ம வாழ்ந்து வந்தோம்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா புகைப்பிடித்தலையும் மதுல வந்து குறைச்சிடணும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கான வழி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நன்றி வணக்கம் நண்பர்களே